தன்னுடைய காதல் கணவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா மதம் மாறி இருக்கிறாங்களா ஒரு பிக் பாஸ் ப்ராப்ளம், அவங்க யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபாத்திமா பாபு அப்படின்றவங்க தமிழ் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நடிகையும் செய்தி வாசிப்பாளரும் ஆவாங்க. இவங்க தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் ஜெயா தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருந்து வந்தாங்க. இதன் பின்னர் தமிழில் 1996 இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான கல்கி என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானாங்க. இதைத் தொடர்ந்து அவங்க தமிழ் மலையாளம் என்று நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் நடிக்கும் படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தான் அதிகமாக நடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் மின்னலே, மனதை திருடுவிட்டாய், பத்ரி, பார்த்தேன் ரசித்தேன் போன்ற பல தமிழ் திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்கன்றது கூறப்படத்தக்கது. மேலும் இவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அதிமுகவின் தலைமையிடத்தில் இருந்தபோது அந்த கட்சியில் இணைந்தாங்க. அவருடன் செய்தி வாசிப்பாளர் நிர்மலா பெரியசாமியும் இணைந்தாங்க. இவர்களை அதிமுகவின் தலைமை பேச்சாளர்களாக 2013 ஜெயலலிதா அவர்கள் நியமிச்சிருந்தாங்க. இதன் பின்னர் தொலைக்காட்சி தொடர்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க. அதைத் தொடர்ந்து விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரு நல்ல இடத்தினை பிடிச்சாங்க. மேலும் ஃபாத்திமா பாபு அவர்கள் முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதையடுத்து பாபு என்பவரை இந்து முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்திற்கு பின்னர் இந்து மதத்தை கடைபிடித்து வந்துட்டுருக்காங்க ஃபாத்திமா அவர்கள். மேலும் இவங்களுக்கு திருமணமாகி 2 மகன்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் தற்போது ஃபாத்திமா பாபு அவர்கள் கணவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்ருக்கக்கூடிய ரசிகர்கள் இவங்க தன்னுடைய கணவருக்காக மதம் மாறி இருக்கிறது மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுக்குரியதாக தொடர்ந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இதே போல் என்றைக்குமே வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.